ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் அமர் பேசுகிறேன். ஸோ என்கிட்ட நிறைய பேர் கேட்குற க்வெஸ்சன் என்னென்னா, மாதம் ஒரு 5000 ரூபா மினிமம் வர்ற மாதிரி நல்ல ட்ரஸ்டடான ஒரு ஆன்லைன் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படிங்கிற க்வெஸ்சன் தான் எனக்கு நிறைய சப்ஸ்கிரைபர் எனக்கு மெயிலையும் சரி நம்ம கமெண்ட்ஸ்லேயும் சரி எனக்கு தொடர்ந்து கேட்குற க்வெஸ்சன் இது தான். ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் நான் ஒரே பதில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஆன்லைனில் சம்பாதிக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த டேட்டா என்ட்ரி ஒர்க்கு, காப்பி பேஸ்ட் ஜாபு, இந்த ஆப் இன்ஸ்டலேஷன் ஜாபு, வீடியோ வாட்சிங் ஜாப், இந்த மாதிரி வேலைகளெல்லாம் நீங்கள் செய்யவே கூடாது. இது நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்களால் எப்பயுமே பணம் சம்பாதிக்கவே முடியாது. இதை தான் நான் தொடர்ந்து என்னோடய வீடியோக்களை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே சமயம் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக கொண்டு போனோம்னா தான் உங்களால் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், நீங்கள் அதை ஒர்க் பண்ணி பார்க்குறது உங்களுக்கு சுலபமாக இருக்கும். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்னென்னா, யூடியூப் மூலமாக நம்ம எப்படி சம்பாதிக்கிறது, நான் எப்படி யூடியூப்பில் சம்பாதிச்சிட்ருக்கேன், நான் என்னென்ன செஞ்சிட்ருக்கேன் அப்படிங்கிறது தான் ஒரு சீரீஸாக நான் வந்து சொல்ல போகிறேன். இந்த யூடியூப்பில் நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கு அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கான்செப்ட். அதில் நீங்கள் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். எல்லாமே ஈஸி தான், நீங்கள் தெரியாத வரைக்கும் தான் அது பெரிய ஒரு ராக்கெட் சயின்ஸ் மாதிரி உங்களுக்கு தோணும். ஒன்ஸ் உங்களுக்கு அது தெரிய ஆரம்பிச்சிருச்சுன்னா அது ரொம்ப சுலபமான வேலையாக மாறிடும். ஸோ இது எல்லாமே என்னால் வந்து ஒரே வீடியோவில் சொல்ல முடியாது. ஸோ அதனால் நம்ம சேனலில் யூடியூப் சீரீஸ் அப்படிங்கிற டைட்டிலில் நான் ஒரு பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியல், நான் பேசிக் ரொம்ப பேசிக்லேருந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்ஸும் இன்டெப்த்தாக நான் உங்களுக்கு யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுற முறையை நான் சொல்ல போகிறேன். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதனால் யூடியூப் நான் செலக்ட் பண்ணேன் அப்படிங்கிறத தான் நான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ வாங்க அந்த டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்குது. எவ்வளோ வழிகள் இருந்தாலும் நான் ஏன் ஃபஸ்ட்டு யூடியூப்பை சூஸ் பண்ணேன்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு யூடியூப்பை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும். இன்றைக்கி யூடியூப் வந்து எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்கன்னா, கிட்டத்தட்ட 200 கோடி மக்கள் யூடியூப்பை யூஸ் பண்ணுறாங்க. 200 கோடி மக்களுக்கும் தனியாக ஒரு மெயில் ஐடி கொடுத்து அதில் யூடியூப்பில் லாகின் பண்ணியிருக்காங்க. இது எவ்வளோ பெரிய ஹியூஜ் அமௌண்ட்டுனா, உலக மக்கள் தொகையை 800 கோடி தான். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 பேர்த்தில் ஒரு நபர் கண்டிப்பாக யூடியூப் யூஸராக இருக்காங்க. ஸோ அவ்வளோ பெரிய மாஸ் நெட்வொர்க் தான் வந்து யூடியூப். அதே மாதிரி யூடியூப்பில் சேனல்ஸோட எண்ணிக்கை 2019 வரைக்கும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 4 கோடிக்கும் மேலே சேனல்ஸ் மட்டுமே இருக்குது. ஸோ 4 கோடி மக்கள் உலகத்தில் வந்து யூடியூப்பில் சேனல் ஓப்பன் பண்ணுறாங்கன்னா அதனோட இம்பார்ட்டன்ஸ் நீங்கள் புரிஞ்சுக்கிங்க. ஸோ யூடியூப்பில் ஏர்ன் பண்ணுறதுக்கு அவ்வளோ வழிகள் இருக்குது, அவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதுதான் யூடியூப்போட மாஸ் நெட்வொர்க்கோட வேல்யூ, யூடியூப்போட ஒரு பெரிய ஒரு ஜெயிண்ட்டோட வேல்யூ இது தான். அண்ட் இப்போது ஆஃப்லைனில் நீங்கள் சம்பாதிக்கிறதுக்கும் ஆன்லைனில் சம்பாதிக்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம ஆஃப்லைனில் நம்ம அச்சீவ் பண்ண ஒரு நபரை எடுத்துக்கலாம். இப்போ திருபாய் அம்பானியை எடுத்துக்கலாம். ஸோ இந்தியாவிலே அவர் தான் வந்து பெரிய பணக்காரர். ஸோ அவர் திருபாய் அம்பானி தன்னுடைய முதல் 1 கோடி ரூபாயை அவர் சம்பாதிக்கிறதுக்கு அவ்வளோ எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருன்னு நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். அவர் சின்ன வயசில் இருந்தே பெட்ரோல் பங்க்கில் வேலை செஞ்சு படிப்படியாக வெளிநாடுகளில் போய் வேலை செஞ்சு தொழிலை கற்றுக்கிட்டு ஒரு சின்ன யூனிட் ஃபேக்ட்ரியை ஓப்பன் பண்ணி அதுக்கு கடன் வாங்கி அவர் ஓப்பன் பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகி அவர் 1 கோடியை சம்பாதிக்கிறது கிட்டத்தட்ட குறைஞ்சது அவருக்கு ஒரு 10-15 வருட காலங்கள் ஆகியிருக்கும். அதே சமயம் அவர் 1 கோடி ரூபாயை சம்பாதிக்க தன்னுடைய உழைப்பு இல்லாமல் பணமும் பெரிய அளவில் அவர் முதலீடு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால தான் அவர் 1 கோடியை வந்து அவரால் சம்பாதிக்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அவர் படிப்படியாக முன்னேறினார். இப்போது நீங்கள் நம்ம சினி ஸ்டாரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எடுத்துக்கங்க. அவர் வந்து எடுத்த உடனே ஃபஸ்ட்டு படத்துலேயே ஒரு சூப்பர் ஸ்டாராக ஆகிடலை. அவர் சினிமா ஃபீல்டில் வந்து நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணி சின்ன சின்ன கேரக்டர்லேருந்து வில்லன் கேரக்டர்லேருந்து ஹீரோ கேரக்டருக்கு ப்ரொமோட் ஆகி அதுக்கப்புறம்தான் அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற ஒரு அந்தஸ்தையை அவர் அச்சீவ் பண்ணார். ஸோ இது அவர் அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம்தான் அவர் கோடிகளில் சம்பாதிக்க ஆரம்பித்தார். ஸோ நம்ம நார்மலாக கோடிகளில் சம்பாதிக்கணும் அப்படின்னா நம்ம நிறைய வருடங்கள் கஷ்டப்பட வேண்டியிருக்கு. அண்டு நிறைய நம்ம ட்ரை பண்ணணும், நிறைய பேர்த்த பார்க்கணும், நிறைய அவமானங்களை சந்திக்கணும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பீட் பண்ணிங்கன்னா தான் உங்களால் பாப்புலர் ஆக முடியும், பணம் சம்பாதிக்க முடியும். இதுதான் ஆஃப்லைனில் நடைமுறையில் இருக்குது. இதை எல்லாமே பீட் பண்ணுற விதம் தான் இந்த யூடியூப் சேனல். இப்போ ஆன்லைனில் நீங்கள் சம்பாதிக்கிறவங்கள ஒரு லிஸ்ட் எடுத்துக்கோங்க. இப்போ உதாரணத்துக்கு நான் மைக் செட்டு அப்படிங்கிற ஒரு சேனல் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த சேனல் நம்மளை நிறைய பேர்த்துக்கு தெரியும். ஸோ இப்போ இந்த மைக் செட் சேனலோட மெயின் கிரியேட்டர் யாருன்னு பார்த்தோம்னா ஸ்ரீராம் அப்படிங்கிறவர் தான்.
அவரோட ஏஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 25 வருஷத்துக்கு உள்ளே தான் இருக்கும். மிஞ்சி போனால் அவர் ஏஜ் 23 24 அவ்வளோதான் இருக்கும். அவர் எவ்வளோ வருடமே யூடியூப்பில் இருக்காருன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மிஞ்சி போனால் ஒரு 3 அல்லது 4 வருடம் தான் இருப்பார். ஸோ இன்றைக்கி ஸ்ரீராம் அப்படிங்கிறது தெரியாத ஒரு யூடியூப் யூசர்ஸே கிடையாது. அந்தளவுக்கு அவர் பாப்புலர் ஆகியிருக்காரு. அஃப்கோர்ஸ் அவர் கடுமையாக உழைச்சிருக்காரு, பாப்புலர் ஆகியிருக்காரு. ஸோ இதில் நீங்கள் என்ன ஒரு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும்னா, ஒரு நார்மலாக வெளியிலேருந்து நீங்கள் பாப்புலர் ஆகி பணம் சம்பாதிக்க 10-15 வருஷம் கஷ்டப்படணும். ஆனால் அதையே நீங்கள் யூடியூப்பில் செஞ்சீங்கன்னா 1 அல்லது 2 வருஷத்தில் உங்கள் உழைப்புக்கு ஏற்றபடி நீங்கள் பாப்புலர் ஆகிடலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பாப்புலர் ஆனீங்கன்னா பணம் உங்களை தேடி வரும். இப்போ இது மைக் செட்டு ஸ்ரீராம் மட்டும் கிடையாது, நீங்கள் மதன் கௌரியை கூட எடுத்துக்கலாம். ஸோ அவருக்கு ஹார்ட்லி பார்த்திங்கன்னா 25 வயசு தான் ஆகுது. அவர் எவ்வளோ பாப்புலராக இருக்காருன்னு பாருங்கள். இந்தியாவிலேயே டாப் யூடியூபர்ஸில் மதன் கௌரி வராரு. ஸோ இதெல்லாம் எதனால் முடிஞ்சது அப்படின்னா, யூடியூப் அப்படிங்கிற ஒரு பெரிய பிளாட்ஃபார்மில் அவர் என்ட்ரி ஆனார், அதில் ஒர்க் பண்ணாங்க, அதனால தான் அவங்களால் பாப்புலர் ஆக முடிஞ்சது. பாப்புலர் ஆனால் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு பணமும் வந்து சேரும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிங்க, யூடியூப் ஏன் இவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது. சரி, இப்போ யூடியூப்பில் பணம் வர்றது எல்லாத்துக்குமே அட்வர்டைஸ்மெண்ட் மூலியமாக தான் பணம் வருது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதில் எத்தனை பர்சன்டேஜ் ஷேர் வந்து யூடியூப் இந்த வீடியோ கிரியேட்டர்ஸ்க்கு கொடுக்குறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போது நம்ம வீடியோ பார்க்கும்போது நடுவில் ஆட்ஸ் வரும் இல்லையா, அந்த ஆட்ஸ் மூலியமாக தான் யூடியூபுக்கும் வருமானம், யூடியூப் கிரியேட்டர்ஸ்க்கும் அதிலிருந்து தான் வருமானம். இப்போது ஒரு ஆட் கம்பெனி 1 லட்ச ரூபா தன்னுடைய விளம்பரத்துக்காக செலவு பண்ணுதுன்னா, இப்போ யூடியூப் அதை பிரத்யேகமாக ஒரு சேனல்லையோ இல்லை பல சேனல்லையோ அதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. ஸோ இப்போது அவங்கக்கிட்ட அந்த ஆட் கொடுக்குறவங்கக்கிட்டேருந்து 1 லட்ச ரூபா யூடியூப் வாங்கினா அதிலிருந்து 55% யூடியூப் கிரியேட் வீடியோ கிரியேட் பண்ணுறவங்களுக்கு கொடுக்குது, மீதம் உள்ள 45% தான் யூடியூப் எடுத்துக்கிறாங்க. ஸோ ஒரு 200 கோடி சப்ஸ்கிரைபரை வச்சு மெயின்டைன் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு எவ்வளோ சர்வர் தேவைப்படும், எவ்வளோ வேலையாட்கள் தேவைப்படுவாங்க, அவ்வளோ பேர்த்தையுமே அவங்க மேனேஜ் பண்ணி 45% தான் அவங்க எடுத்துக்கிறாங்க. நம்ம வீடியோ கிரியேட் பண்ணுறதை மதித்து அவங்க நமக்கு 55% கொடுக்குறாங்க. அதாவது அவங்க எடுத்துக்கிற ரெவன்யூவை விட 10% அதிகமாகவே யூடியூப் கிரியேட்டர்ஸுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி மக்கள்கிட்ட கொடுத்து ஏர்ன் பண்ணக்கூடிய வெப்சைட்ஸு ஒரு கம்பெனிகளில் நீங்கள் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா, அதில் யூடியூப் வந்து கூகுள் நிறுவனம் பெஸ்ட்டு, அவங்களோட ப்ராடக்ட் தான் யூடியூப் நிறுவனம். ஸோ யூடியூப்பில் நீங்கள் கிரியேட்டரை ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பாப்புலாரிட்டி ஆகிறது ரொம்ப ஈஸியாக நடக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பாப்புலாரிட்டி ஆகிட்டீங்கன்னா உங்களை தேடி பணம் வரும். பாப்புலர் ஆகிறதுக்கும் பணம் வர்றதுக்கும் ரெண்டுக்குமே யூடியூப் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது எல்லாமே இலவசமாக நடக்குதுங்கிறது தான் ஆடட் அட்வான்டேஜ். இங்கே நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, முறையாக யூடியூப்பில் நீங்கள் வீடியோஸ் தொடர்ச்சியாக அப்லோட் பண்ணணும். இதுதான் நீங்கள் செய்ய வேண்டிய வேலை. ஸோ இப்போ என்ன மாதிரி கண்டென்ட் நம்ம சூஸ் பண்ணுறது, எப்படி வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது, அண்டு கூகுளில் யூடியூப்பில் நம்மளோட வீடியோஸ் வரணும்னா அதுக்கு என்னென்ன கோடிங்ஸ் நம்ம எழுதணும் அப்படிங்கிறது தான் அடுத்து அடுத்து வரப்போகிற வீடியோக்களை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது யூடியூப் சீரீஸில் ஃபஸ்ட்டு வீடியோ. இந்த சீரீஸ்க்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் நான் எனக்கு தெரிஞ்ச எல்லா சீக்ரெட்ஸும் நான் இதில் சொல்கிறேன். அண்ட் அதே மாதிரி மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் நம்ம வந்து ஒரு பர்சனல் சேட் பண்ணலாம். அதாவது டவுட்ஸ் நீங்கள் நிறைய கேட்குறீங்க, என்னால் நிறைய கமெண்ட்ஸில் என்னால் ரிப்ளை பண்ண முடியல. ஸோ அதுக்காக ஒரு லைவ் செஷன் மாதிரி வைக்கலாம் அப்படிங்கிறத பிளான் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அது கூகுள் மீட்னு ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் பண்ணலாமாங்கிற டெஸ்டிங் போயிட்டுருக்கு. என்னால் அது சீக்கிரமாக ரெடி பண்ண முடிஞ்சிச்சுன்னா நான் கண்டிப்பாக யூடியூப்பில் உங்களுக்கு வர டவுட்ஸும் இந்த ஆன்லைன் லேர்னிங்கில் உங்கள் டவுட்ஸ் எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் டைரெக்டாக உங்களுக்கு என்னுடைய அந்த கூகுள் மீட் மூலமா நான் உங்களுக்கு சொல்கிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன். நான் இந்த சீரீஸ் கொஞ்சம் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ யூடியூப்பில் இவ்வளோ விஷயங்கள் இருக்கா, இவ்வளோ ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயமே உங்களுக்கு தெரியும். நீங்கள் நினைக்கிற மாதிரி யூடியூப்பில் ஆட்ஸில் மட்டுமே நமக்கு ரெவன்யூ வர்றது கிடையாது. அது ஒரு விதம்னா, அதை விட பல மடங்கு நமக்கு பணம் வேறு வேறு சோர்ஸ்லேருந்து நமக்கு கிடைக்கும். அதை பற்றியும் நான் எல்லாமே உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த சீரீஸை கொஞ்சம் தொடர்ந்து பாருங்கள். அண்ட் நம்ம சேனலில் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.